ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் வந்து இப்போது வேலூரில் தான் இருக்கேன். வேலூரில் இன்னொரு ஒரு ஃபுட்டு சாப்பிட வந்திருக்கேன். வேலூரில் ரொம்ப ஃபேமஸ் எந்த என்னென்னு சர்ச் பண்ணும்போது மீன் சேமியா அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே கிடையாது. இதுனடா இது மீன் சேமியா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்களே அந்த வறுத்த மீனை, அந்த மீனை வந்து உடச்சி நம்ம இடியாப்பம் இருக்குல்ல அதை வந்து பிச்சு போட்டு ஒரு கொத்து பரோட்டா மாதிரி, அதாவது நம்ம ஊரில் இந்த கொத்து இடியாப்பம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே செய்கிறாங்க. ஆனால் மீன் போட்டு செய்கிறாங்க, அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக. ஸோ அது சாப்பிட தான் நான் வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், வெள்ளூர் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. இது இந்த இடம் பேர் வந்து பர்மா பஜார் சொல்லுவாங்களாம். இங்கே எதிர்க்க வந்து நிறைய துணி கடைங்களாம் இருக்குது. துணி கடைங்கள்லாம் ஸ்ட்ரீட்லேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மீன் சேமியா கடைங்களும் லைனாக நிறைய இருக்குது. ஆனால் ஒரு கடை மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நான் அந்த கடையில் தான் நான் வாங்க போகிறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சேமியா வந்தாச்சு. இதுதான் அந்த மீன் சேமியா. நல்லா இடியாப்பம் தான், இடியாப்பத்தை வந்து அப்படியே உடச்சி போட்டு, என்னால் இது ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு தெரில. ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இது ரெண்டாவது ஷூட் இப்போது. ஸோ அதனால் நான் வந்து டேஸ்ட் மட்டும் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நான் யோசித்தேன் என்னென்னா, மீனை போட்டு இப்படி பண்ணுறாங்களே மீனோட கவுச்சு ஸ்மெல் வருமே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் சுத்தமாக கவுச்சு ஸ்மெல்லே வரல. இவங்க என்ன மீன் யூஸ் பண்ணாங்க எனக்கு தெரில. சீரியஸாகவே மீன் ஸ்மெல்லே வரல. மீன் ஸ்மெல்லே இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு. ம், ஒரு ரெட் சில்லி பேஸ்ட் மாதிரி ஒன்று போடுறாங்க. அப்புறம் வந்து லைட்டாக கொத்தமல்லி, கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வருது, கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வருது. ம், புதினா ஃப்ளேவரும் வருது, புதினாவும் ஆட் பண்ணுறாங்க. இதுதான் மீன் சேமியா. நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஐட்டம் சொல்லியிருக்கேன், அதுவும் வரட்டும். அதையும் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். அடடா அடடா, நாளைக்குலாம் சாப்பிட முடியாது. ஸோ டபுள் கலக்கி ஒன்று வந்துருக்கு. எங்கேயாவது நடக்குமா, கேமராமேனோ நானும் சேர்ந்து சாப்பிட்றோம். சாடு ப்ரோ, சாடு ப்ரோ, நீ சாப்பிட்டு நல்லா இருந்தால் தான் ப்ரோ வீடியோ எடுக்க முடியும், கேமரா வெயிட்டு தூக்க முடியும். கரெக்டா, சாப்பிடு. அது சூடாக இருக்கு. குடு 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 குடு. ரோலிங்கா? ரோலிங் ஃபுல்லாகவே ரோலிங்லேயே தான் இருக்கா? ஓகே. ஸோ கேமராமேனுக்கு வந்து வயர் ஃபுல் ஆயிடுச்சான். எனக்கும் வயர் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் ஷவர்மா ஷூட் முடிச்சுட்டு வந்தோம், அதனால் வயர் ஃபுல் ஆயிடுச்சு. சீரியஸாகவே வந்து சரியான டேஸ்ட்டு. ம்,
இந்த மீனை வறுத்த ஆயிலை வந்து இதில் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? அதண்ணா பாருண்டா, நல்லா இருக்கேண்ணா, செம்மையா இருக்கு. செமியால வச்சு இது வந்து சின்ன வீடியோ தான், ஓகேவா? இது வந்து வேலூர் ஸ்பெஷல்னு சொன்னாங்க, அதனால ட்ரை பண்ண வந்தேன். இது வந்து சின்ன வீடியோ தான் இருக்கும். யாராவது வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுமா, நமக்கு தான் தெரியாது வெளில இருந்து வரவங்களுக்கு. ஸோ வேலூர் யாருனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் செம்மியை ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா பெரியார் பார்க்கு பக்கத்தில் அண்ணா தியேட்டர்னு இங்கே ஒன்று இருக்குது, ப்ளஸ்ஸு உமன்ஸ் லேடிஸ் சாரி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லேன் போகுது, அந்த லேனில் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து திரும்பி மீன் பண்ணேன். போடு ப்ரோ, சாப்பிட்டு செத்து போ, சாப்பிடு. சாப்பிடுங்க, சாப்பிடு. நீ அதுக்கெல்லாம் பாசம் காட்டாத, நீ சாப்பிடு. உயிர் புள்ள வைக்கிறா, நாளைக்கு என்ன பண்ண போறேன், அஞ்சு ஆறு ஷூட் எடுக்கணும் நாளைக்கு. எப்படி இருக்க? நல்லா சொல்லு, வெக்கப்படுறாப்ல கேமராமேன். சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏ உண்மையா நல்லா இருக்கா? இதை வந்து ஸ்நாக்காக சாப்பிட்றாங்க நீங்கள் எல்லாரும். இது வந்து மெயின் டிஷ்ஷாக சாப்பிடல, எல்லாம் நிறைய பேர் நான் பார்க்குறேன் எல்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஆ எங்கே இது மாதிரி டேஸ்ட் கிடைக்காது ப்ரோ? நான் எங்கேயுமே இது கேள்விப்பட்டதில்லை ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கோட இந்த ஷூட் வந்து முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ஷூட் முடிஞ்சிச்சு. நல்லா போயிட்டு ரூமில் தூங்கி எழுந்துட்டு இதோட நாளை தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா நல்லா சாப்பிட்டேன் இன்றைக்கி, ஏன்னா மத்தியானம் 4 மணிக்கு தான் வரும்போது லஞ்ச் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் 2 ஷூட் எடுத்தாச்சு. ஸோ மீன் சேமியா வேறு லெவல், சீரியஸாகவே ஒரு யூனிக் டிஷ்ஷு. இந்த இப்போ நம்ம சென்னையில் ரொம்ப ஃபேமஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சு யூனிக்காக எதுவும் இல்லை, எல்லாமே கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்கும். ஆனால் இங்கே வெள்ளூரில் இது வந்து ரொம்ப யூனிக்காக. தேங்க்யூ அஃபான், ஏன்னா அஃபான் தான் இந்த இடமும் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் அஃபான். அஃபான் எக்ஸ்ப்ளோர் போன வீடியோவில் நம்ம கூட வந்திருப்பார், இந்த வீடியோவில் இதை எங்கள் பகல் தான் நிற்கிறாரு. ஸோ வந்துட்டார், ஸோ இவர் தான் சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் கலக்கி, கலக்கியில் வந்து அந்த மீன் ஃப்ரை பண்ண ஆயிலில் ஊற்றி அடிச்சிருக்காங்க போல், மீனோட ஃப்ளேவர் அதில் வந்து ஹிட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ வேறு என்ன ப்ரோ வந்து இன்னும் மிஸ் பண்ணிட்டாரு, இன்னும் ரத்தம் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொக்கு இருக்குது, சத்து போயிடுவேன் வந்து. சாப்பிட்டேன்னா காலி ஆகிடுவேன். ஸோ அதனால் இதோட நிறுத்திக்கலாம், போதும் ப்ரோ. வீடியோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கெலாம் சாப்பிட்ணும் அதனால் வேணாம் அப்படின்ட்டேன். ஸோ டன், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டியூபர்படி சாகர் அஃபான். ஓகே, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.